நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். யாக்கோபு 4:3. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். யாக்கோபு 4:3. When you ask, you do not receive, because you ask with wrong motives, that you may spend what you get on your pleasures. James chapter 4, verse 3. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஏறெடுக்கிற அநேக ஜபங்களுக்கு கர்த்தர் ஏன் நமக்கு பதிலளிப்பதில்லை? இயேசு கிறிஸ்து, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று மத்தேயு 7:7 வேதத்தில் கூறியிருக்கிறாரே. பின்பு ஏன் நமக்கு பிரதியுத்தரம் ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறார்? அப்படியானால் தேவன் பொய் சொல்லுகிறவரா, அல்லது நாம் கேட்டதை நிறைவேற்ற பலனற்றவரா? இல்லை, அந்த தேவன் என்றும் மாறாதவர். காரணம் என்னவென்றால், நம்முடைய விண்ணப்பங்கள் சுயநலத்துடன் காணப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் அவைகள் பாவத்துக்கு ஏதுவாகவும் இருக்கிறது. நம் விண்ணப்பங்களை ஆராய்ந்து பார்த்தோமானால் அதில் ஆவிக்குரிய காரியங்கள் சொற்பமே. சிலர் அருமையான விண்ணப்பங்களை ஏறெடுப்பார்கள், ஆனால் அவர்களின் உள்ளான வாஞ்சையோ உலகத்தின் பேரில் காணப்படும். அப்படியானால் அவர்களின் விண்ணப்பம் என்பது வெறும் உதட்டளவு மாத்திரமே. நம்முடைய ஜபங்கள் எவ்விதம் இருக்கிறது? நம் ஜபங்களுக்கு பலன் கிடைக்காததற்கு காரணம் என்னவென்று பார்த்தால், ஒன்று சுயநலம், இரண்டாவது இச்சைகள், மூன்றாவது தேவனுடைய நாமம் வீணில் வழங்கப்படுகின்றது. அன்பானவர்களே, நம் வாழ்க்கையில் ஜபம் என்பது அதிமுக்கியமான ஒன்றாகும். ஒரு கிறிஸ்தவனுக்கு உயிர் என்பது அவனுடைய ஜபமே. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிருடன் இருப்பதற்கு ஒரு ஆதாரம் ஜபம்தான். உன்னிடத்தில் ஜபம் இல்லை என்றால் உன்னிடத்தில் ஆவிக்குரிய சுவாசம் இல்லை. ஆம், அது மரணம். உடைந்து போன நம் ஜப வாழ்க்கையை செப்பனிடுவோம். நாம் தேவனுடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அதை நமக்கு தருவார் என்று வேதம் சொல்கிறது. விசுவாசத்துடன் கர்த்தரை சார்ந்து கொள்வோம்.